அழைக்கிறான் மாதவன். சார் வணக்கம். குருவே சரணம். சார் என் பேர் சுமதி. நான் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அட்டன் பண்ணேன் சார். நான் வந்து ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கேன். நிறைய சேஞ்சஸ் எனக்கு நல்லாவே தெரிஞ்சதுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு 12th ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு காலையில அதுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு படுக்கிறேன். எங்க ஸ்கூல்ல நான் இந்த பையன் ஃபர்ஸ்ட் மார்க் வருவான் அப்படின்னு நினைச்சு ரெண்டு மூணு பசங்க வச்சிருந்தேன் சார். அவன் என்ன மார்க் வாங்குவானோ அது அப்படியே அந்த பிரிண்ட் அவுட், தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அவன் என்ன மார்க் எடுப்பானோ அப்படியே பிரிண்ட் அவுட்ல எனக்கு அப்படியே தெரிஞ்சது. 5:30 எனக்கு அந்த மேட் பி அந்த ட்ரீம் வந்திருக்கலாம். ரிசல்ட் 9:30 ஓபன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவனை தான் சார் பாக்குறேன். என்ன எனக்கு வந்ததோ கனவுல எக்ஸாக்டா அதே பிரிண்ட் அவுட், அதே மார்க், ஒண்ணு கூட மாறல, அப்படியே வந்திருந்தது. எனக்கு பார்த்தோன்னும் அவன் மார்க் கம்மியானது ஒரு ஷாக்கு. இந்த மார்க் முன்னாடியே எனக்கு வந்துச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னால அதை பேலன்ஸ் பண்ணிக்க முடியுது. இப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்யூஷன் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது. இந்த ஒரு மாதிரியான மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு இந்த ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இதுல நான் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே இந்த உலக வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இங்கே இல்லாமல் வேறு எந்தெந்த கிரகத்துலேயும் வாழ்ந்துட்டுருக்குமா அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஆப்வியஸாக இந்த உலக வாழ்க்கையில் இந்த பூமியில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. இந்த பூமியில் வாழ்ந்தீங்க அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இன்பமும் துன்பமும் கலந்து தான் இருக்கும். இன்பம் மட்டுமே ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது, துன்பம் மட்டுமே ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு நல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை கூட்டிட்டு வந்து நீங்க கேட்டீங்கனாலும், உங்களுக்கு துன்பம் இருக்கா வாழ்க்கையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் சில துன்பம் என்பது உண்டு. பெரிய லெவல்ல கோடீஸ்வரனா இருக்கக்கூடிய லெவல்ல, இந்த உலகத்துக்கே பணம் கொடுக்கக்கூடிய அளவுல அவர் தான் உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. உலக கோடீஸ்வரன், உலக பணக்கார லெவல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியவங்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கும் சில சோகமான விஷயங்கள் என்பது உண்டு. அவங்களுக்கும் துக்கம்ன்றதும் ஒண்ணு இருக்கும். சந்தோஷமும் துக்கமும் கலந்து கலந்துதான் அந்த வாழ்க்கையில வந்துட்டு இருக்கும். இது எது தீர்மானிக்குது அப்படின்னா, நம்மளோட மனம் தான் தீர்மானிக்குது. ஸோ பீயிங் ஹாப்பி அப்படின்றது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போதா, துக்கத்தை கொடுக்க போதா அப்படின்றது நம்ம தீர்மானிக்கக்கூடியது தான். இந்த பொருள் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, அதுக்கு தகுந்தார் போலான ப்ரோக்ராம் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும், நான் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன். இந்த பொருள் எனக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதுக்கு தகுந்தார் போலான ப்ரோக்ராம் நான் பண்ணியிருப்பேன். அப்போ இங்க ஹாப்பியா இருக்கிறது, அதை பார்த்தா சோகமாகிறது, அதை பார்த்தா சந்தோஷமாகிறது, எல்லாமே நம்ம இங்கே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம், நம்மளோட ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்ப வேலைக்கு போறீங்க, அங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயத்த நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு மாதிரி நினைச்சிருப்பீங்க, இப்பெல்லாம் சந்தோஷமா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அங்க அது மாதிரி நடக்கவே நடக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் அங்க நடக்கும். இப்பெல்லாம் போயிட்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன் அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயோ நம்ம நினைச்ச மாதிரியே இந்த வேலை இல்லையே, இது வேற மாதிரி இருக்கே. இங்க வந்தா அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்கலாம்னு நினைச்சோம், ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே இவ்வளவு கஷ்டமா இருக்குது, டெய்லி இவ்வளவு டாஸ்க் தராங்களேன்னு சொல்லி அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப இந்த மாதிரிக்குள்ள போகும்போது அங்க ஸ்ட்ரெஸ்ஸா சில விஷயங்கள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிலீஸ் பண்றது? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, ரெண்டு விஷயம் தான் இதுல ரொம்ப மெயின். இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளதான் எவ்வளவோ விஷயங்கள் என்பது வரும். என்ன? ஒன்று சைக்காலஜிக்கலாக அதை கிளியர் பண்ணலாம், ஒன்று வந்து ஃபிசியாலஜிக்கலாக கிளியர் பண்ணலாம். எப்படி? ஒன்று மனம் சார்ந்து கிளியர் பண்ண முடியும், நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனம் சார்ந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உடம்பை வைத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கிளியர் பண்ண முடியும். எப்படி உடம்பை வைத்து எப்படி கிளியர் பண்ணுறது? ஒரு ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே. நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, போய் சும்மா விளையாடுங்க, ஆக்டிவிட்டிஸ் அதாவது பண்ணுங்கள், போய் ரன்னிங் போகலாம், வாக்கிங் போகலாம், அதே மாதிரி ஏதாவது ஒரு பேட்மிண்டன் பிளே பண்ணலாம், டென்னிஸ் பிளே பண்ணலாம், கிரிக்கெட் பிளே பண்ணலாம். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போகும்போது இந்த உடம்பின் ரீதியாக சில ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனம் என்பது அதிலிருந்து மாறி அங்கே ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கலான ஒரு ரிலீஃப் கொண்டு வருது. சைக்காலஜிக்கலாக எப்படி ரிலீஃப் கொண்டு வர்றது? அந்த ஒரு விஷயத்தை மைண்டை வந்து மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் சைக்காலஜிக்கலாக? இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோவாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு சாங்காக இருக்கட்டும், அந்த சாங்கு உங்களோட ஒரு மொத்த ஒரு அந்த நிலையுமே மாற்றும், அந்த மனநிலையுமே அந்த சாங் மாற்றும். இப்போ நீங்கள் ஒரு சோகமான ஒரு பாடலை கேளுங்க, சோகத்துக்குள்ளே போயிடுவீங்க.
சந்தோஷமான பாடல் கேளுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு குத்து பாட்டு போட்டு விட்டு நம்ம கார்ல போகும்போது எவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஏன், அந்த பாடல் உங்களை அந்த அளவுக்கு மனதை மாற்றக்கூடிய அந்த தன்மை உண்டு. அப்போ சைக்காலஜிக்கலா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் பண்ண முடியுன்றத பார்த்து நம்ம சைக்காலஜிக்கலா சேஞ்ச் பண்ணலாம். இல்லைங்க, என்னால இப்படி மாற்ற முடியாது அப்படின்னா அந்த மாதிரி பிசிக்கலா என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமோ அப்படி பார்த்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதை தாண்டி வேற எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே கிடையாது. ஒன்று, மன ரீதியாக தான் மாறணும். அப்படி இல்லைன்னா அந்த உடலை வைத்து அந்த மனதை மாற்றணும். ரெண்டுமே, ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னு பார்த்தா அதுவும் இந்த உடலால் செயல்பட்டது மூலமாக மனம் மாறும். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட், மனம்குள்ள மட்டும்தான் இருக்கும். அப்போ இதுக்கு பின்னாடி தான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறோம். நான் பேட்மிண்டன் விளையாட போறேன்னா, நான் வந்து கிரிக்கெட் விளையாட போறேன்னா, நான் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ண போறேன் அப்படின்றதுக்கு தகுந்தார் போல, அது எல்லாமே உங்களோட சந்தோஷம் எதுவோ அதுக்கு தகுந்தார் போல நீங்க பண்றீங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, எல்லோருக்குமே இது உண்டு. நீங்கள் எதை இங்கே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை மீறி தான் ஒரு விஷயம் நடக்கும். அப்போ அதை மீறி நடக்கும்போது நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்? அப்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடணும், கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கிறீங்கனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் நினைத்த மாதிரி அது இருக்கவே இருக்காது. அப்ப என்ன, இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அத்தனை கோடி பேருக்கும் பொருந்தும். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நடக்காது. அப்ப நான் நினைக்காததெல்லாம் நடக்கும்ன்றது ஆல்ரெடி ப்ரோக்ராம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன் பக்குவத்தை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு இந்த சம்பவம் தான் நடக்க போகுது, இன்னைக்கு ரொம்ப நான் பீஸ்ஃபுல்லா உட்காந்து என்னோட வேலையை பார்க்க போறேன், இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாட்டுக்கு ஸ்டேஷன்லயே உட்காந்து ஃப்ரீயா வேலை பார்க்க போறேன்னு சொல்ல முடியுமா? டே டு டே லைஃப்ல ஒரு புதிய புதிய ஒரு பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப அந்த புதிய புதிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அந்த இடத்துல தான் அவங்க தீர்மானிக்க முடியும், இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்துக்கு நான் இதுக்கு எப்படி ஆக்ட் பண்ண போறேன், நான் இதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறேன் அப்படின்றத வச்சுதான் அங்க அந்த சம்பவம் என்பது எப்படி நடந்து முடியுதுன்றது இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப டிப்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்ற அந்த ஹேண்டில் பண்ற ஒரு நிலைக்கு தான் நீங்க போகணுமே தவிர, இதை நினைச்சு 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 வருத்தப்படக்கூடாது. ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இது. நீங்க எதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போலதான் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறதுக்கு என்ன வேலைகள் இருக்கோ அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிறது தான் நீங்க பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க, உங்களை நீங்கள் மட்டும்தான் மாற்ற முடியும். எப்படி, எனக்குள்ள என்ன நிகழுதுன்றது நான் சொன்னாதான் மற்றவங்களுக்கே தெரியும். எனக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு நான் சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த எண்ணங்களை மாற்றுவதற்கு என்ன பண்ண முடியும், நான் என்ன மாதிரியான லைன்ல போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்க அனலைஸ் பண்ணணும். கொஞ்சம் கவனிங்க போதும், அதான் நல்லா வீடியோலயும் சொல்லுவேன், கவனிங்க கவனிங்க கவனிங்க. அந்த கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மாற்றம் என்பது ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். அப்படி மாற்றம் ஈஸியா வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா ஒரு ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே ஒரு பிடிப்பு இருக்கு, உங்களுக்கு அங்கே ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையில் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வரத்தான் செய்யும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வேலைக்கு போறீங்க, அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் உங்களை வந்து திட்டிகிட்டே இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஒரு தேவை இருக்கு, இந்த வேலையில இந்த கம்பெனில நான் இருக்கணும், இந்த வேலையில நான் இருக்கணும் அப்படின்னா சரிங்க சார் சரிங்க சார் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணியே போவீங்க. இப்போ இதுவே இந்த வேலை வேணாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நான் ஒரு ஒரு மாசத்துல பேப்பர் போட்டு நான் கிளம்ப போறேன், ஆல்ரெடி நான் பேப்பர் போட்டேன்னு ஒரு மாசம் தான் இருக்க போகுது அப்படின்னா அந்த மேனேஜரை நீங்க பெருசா நீங்க பயப்படவே மாட்டீங்க, பெரிய பயம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இருந்த பயம் உங்களுக்கு இப்போ இருக்காது. ஏன் அப்படின்னா அதை பத்தின ஒரு கவலை உங்களுக்கு போயிடுச்சு, இப்போ உங்களோட பார்வை மாறிடுச்சு. இப்போ பார்வை மாறிடுச்சுன்னா அதில் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஏன் வருது அப்படின்னா அங்கே ஒரு தேவை இருக்கு, ஐயோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் வேற மாதிரி நடக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் இருக்கிறீங்க. இப்போ அதே மாதிரியான சம்பவம் நடந்தாலும் உங்களோட மனநிலை இங்கே மாறிடுச்சுன்னா அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. அப்போ அங்கே துக்கமும் சந்தோஷமும் எது தீர்மானிக்குது அப்படின்னா, இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, இது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்கிறேன் நான் அப்படின்றது எல்லாமே எது தீர்மானிக்குதுன்னா உங்களோட ப்ரோக்ராம் மட்டும்தான். ஸோ உங்களோட மனதை எப்படி கையாள்வது அப்படின்றத தெரிஞ்சு பயணம் பண்ணுங்க, வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும்.
அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்க.